வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. ரசித்து சமைப்போம், சுவையால் இணைவோம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்குறோம் அப்படின்னா பாருங்கள், ஒரு ஹெல்த்தியான தோசை தான், ஒரு வெஜிடபிள் தோசை காய்கறி யூஸ் பண்ணி எப்படின்னு செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் கோதுமை தோசைக்கு மாவு கரைக்கிற மாதிரி எப்போவும் மாவு கரைக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அரிசி மாவு சேர்த்தோ இல்லை ரவை சேர்த்தோ எண்ணெய் சேர்த்து கரைப்பீங்களோ அதை சேர்த்து மாவு எப்பவும் போல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி அடிஷ்னலாக என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, சின்ன வெங்காயம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி வந்து ஒரு துண்டு நைஸாக கட் பண்ணியிருக்கேன், கொத்தமல்லி, மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளங்கி, பெரிய முள்ளங்கி நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன், அந்த நீர் சத்தோடு அப்படியே சேர்த்துக்கணும். இந்த முள்ளங்கி பார்த்திங்கன்னா அதிகமான, அதாவது மலச்சிக்கல் நார்ச்சத்து உடையது, மலச்சிக்கலை வந்து போக்கக்கூடியது, கிட்னியில் வந்து கல் இருக்கும் அப்படின்னா அது வந்து கரைஞ்சிரும். பார்த்திங்கன்னா இந்த கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முள்ளங்கியை வந்து அடித்து சார் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த மாதிரி சேர்க்குறப்ப அப்படின்னா, வெயிட் லாஸ் இருக்கவங்க கூட இந்த முள்ளங்கியை வந்து இந்த கோதுமை சேர்க்குறப்ப இதோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளவு நன்மைகள் தெரிஞ்ச இந்த தோசையை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வந்து ஃபைனலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகு ஜீரகம் வந்து நான் பவுடராக்கி அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா பாருங்கள், அந்த நமக்கு தோசை மாவுக்கு தேவையான அந்த மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து தவா வந்து கல் தவா வந்து அடுப்பில் போட்டுட்டு நல்லா வந்து சூடானதுக்கப்புறம் தோசை வந்து நல்லா தடவிக்கலாம், நைஸாகவே நல்லா தடவிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ஆனியனும் இந்த முள்ளங்கி இருக்கிறதுனாலையுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் தோசை, சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக. நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு வேக வைக்காமல் தீயை வந்து கொஞ்சம் மிதமாக வச்சு நல்லா கொஞ்சம் வேகம் வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான தோசை ரெடி ஆகுங்க. ஹெல்த்தியான ஒரு முள்ளங்கி தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பாருங்கள். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இப்போ திருப்பி போட்டிருக்கேன். இதுவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.